அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழில் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்து வந்துக்கிட்டுருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் முதலில் சங்க காலம் அப்படின்ற ஒரு காலம் வரும். அந்த சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவு பிரிப்போம். அந்த காலத்தில் தோன்றிய நூல்களை நம்ம பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதற்கான கிளாஸஸ் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அதற்கான மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்து டெஸ்ட்டும் ஒன்று இலவசமாக கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டோட லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? அப்போ அந்த சங்க காலத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலம்தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களை நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி நம்ம சங்க காலத்தில் உருவான நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களை தான் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிபி மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் நமக்கு பதினெட்டு நூல்கள் இருக்குது. மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே பதினாறு நூல்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். பதினாறு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்க ஒரு இரண்டு மட்டும் இருக்குது. அதில் ஒன்றை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்த்துருவோம். அப்போ இதற்கான ஷார்ட்கட்லாம் நம்ம இங்கே போட்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் என்ன ஷார்ட்கட் அப்படின்றதெல்லாம். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தட் தான். நம்ம பார்த்தீங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக புரியும். அப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மணிமொழி கோவை அப்படின்ற ஒன்று தான். மணி என்பது நான்மணிக்கடியையும், மொழி என்பது முதுமொழி காஞ்சியையும், கோவை என்பது ஆசாரக்கோவையும் நமக்கு புரியும். இதில் நான்மணிக்கடிகை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னது நான்கு மணிகளாலான அணிகலன்தான் நான்மணிக்கடிகை. ஒரு ஒரு பாடலும் நமக்கு நான்கு கருத்துக்களை, மணி போன்ற நான்கு கருத்துக்களை கூறக்கூடியதால் அன்னும் நான்மணிக்கடிகை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம். அப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி அப்படின்றத பற்றி தான். முதுமொழி காஞ்சி. அப்போ இதில் வரக்கூடிய மூன்றுமே நமக்கு என்னதான் அறநூல்கள் தான். இது எல்லாமே நமக்கு அறநூல்கள் தான். அறநூல்களை பற்றி தான் இந்த பிரிவில் பார்ப்போம். அப்போ முதுமொழி காஞ்சி பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இது ஒரு அறநூல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அறநூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு என்ன அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா நீதி சார்ந்த கருத்துக்கள், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல்களைத்தான் நம்ம அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். நமக்கு முற்காலத்தில், அதாவது சங்க காலத்தில் அறநூல்கள் எதுவுமே இல்லை. நமக்கு அகநூலும் புறநூலும் தான் கிடைச்சிருக்கும். அன்பை பற்றி, காதலை பற்றி சொல்லக்கூடிய அகநூல்களும், வீரத்தை பற்றியும் கொடையை பற்றியும் சொல்லக்கூடிய புறநூல்களும் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் சங்கம் மருவிய காலம், அதாவது நமக்கு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருது இல்லையா, அதனால் மக்கள்லாம் நிறையா தவறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த சங்கம் மருவிய காலத்தில் தான் நமக்கு நீதி நூல்கள் அதிகமாக உருவாகிருக்கு. நீதி நூல்கள் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சங்கம் மருவிய காலத்தில் உருவான நீதி நூல்கள், சங்கம் மருவிய காலத்திற்கு பிறகு உருவான நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த சங்கம் மருவிய காலத்தில் உள்ள பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் மட்டும் நமக்கு பதினோரு நூல்கள் இருக்குது. இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்குது, பதினோரு நூல்கள் நமக்கு அறநூல்களாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம். அப்போ இந்த நூலை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி மதுரை கூடலூர் கிளார் அப்படின்ற ஒருத்தரால் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. மதுரையில் உள்ள கூடலூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊருடைய நிலக்கிழாராக அவர் இருந்திருக்கலாம். அதனால் அவர் கிளார், நிலக்கிழார் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு வயசில் பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்கலாம். அப்போ மதுரையில் கூடலூர் கிளார், கூடலூரில் உள்ள ஒரு கிளார் தான் யார், மதுரை கூடலூர் கிளார். அவருடைய இயற்பெயர் தெரில, அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டாங்க. அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏற்கனவே ஒரு கூடலூர் கிளாராக பார்த்துருப்போம். அவர் யாருன்னா ஐங்குறு நூற்றை தொகுத்த ஒரு கூடலூர் கிளார் பார்த்தோம். ஐங்குறு நூறு எங்கே பார்த்தோம் நம்ம, எட்டு தொகை நூல்கள், பதினெண் மேற்கணக்கு நூல்களில் எட்டு தொகையில் வரக்கூடியதான் நம்ம ஒரு ஐங்குறு நூறு. அந்த ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் ஒருத்தரை பார்த்தோம். அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அப்போ அவரும் இவரும் சேமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் வேற, இவர் வேறு தான். அவரையும் இவரையும் குழப்பிக்கக்கூடாது. இவர் சங்க காலத்தில் வாழ்ந்தவர், அதனால தான் சங்க காலத்தில் பார்த்தோம். இவர் சங்கம் மருவிய காலத்தில் வாழ்கிறார், ஓகேவா? ஐங்குறு நூரை தொகுத்தவர் வேற, முதுமொழி காஞ்சியை எழுதினவர் வேற. இந்த முதுமொழி காஞ்சியை எழுதின மதுரை கூடலூர் கிளாருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணியிருக்கார், வாழ்ந்திருக்கார். ஆனால் இவருக்கு சமக்கு சங்க காலத்திலே வந்திருப்பார். கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பார், இந்த புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் நமக்கு வந்திருப்பார். ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த இடத்துல நம்ம சொன்னோம், ஓகேவா? அப்போ இந்த மதுரை கூடலூர் கிளாருக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வரி தான், ஒரு ஒரு பாடலும் நமக்கு ஒரே ஒரு வரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பழமொழி மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. அதனால் நிறைய உரையாசிரியர்கள் பிற்காலத்தில் இவருடைய நூல்களை ஒரு
மேற்கோள் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பிற்காலத்தில் வந்த உரையாசிரியர்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூலில் எழுதின மதுரை கூடலூர் கிழார் அவர் எழுதிய பிற நூல்களிலிருந்தும் இந்த நூலிலிருந்தும் இவருடைய வரிகளை நிறைய பேர் மேற்கோள்களாக காட்டியுள்ளனர். மேற்கோள் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து கூடுறது தான் மேற்கோள் அப்படின்லாம். இப்போ ஏதாவது இன்னொரு நூலுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க, உரைனா விளக்கம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நூலுக்கு ஏதோ ஒரு நூலுக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க பிற்காலத்தில் அந்த நூலுக்கு விளக்கம் எழுதுகிறப்ப, இது நமக்கு வந்து இதே மாதிரி நமக்கு முதுமொழி காஞ்சிலையும் மதுரை கூடலூர் கிழார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நமக்கு பிற்காலத்தில் வந்த உரையாசிரியர்கள் நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் நச்சினார் கிணியர் அப்படின்ற ஒருத்தர் தான் முக்கியமான ஒரு உரையாசிரியர் நமக்கு தமிழில். அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய கருத்துக்களை நிறையா மேற்கோள் காட்டியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. மொத்தம் இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மொத்தம் 100 பாடல்கள் இருக்குங்க. மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள், மொத்தம் 10 அதிகாரம். மொத்தம் 100 பாடல்கள், ஒரு மொத்தம் 10 அதிகாரம், ஒரு அதிகாரத்திற்கு எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 பாடல்கள் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ 10 பாடல்கள், 10 அதிகாரம் இன்ட்டு 10 × 10 நமக்கு எத்தனை வந்துடுது, 100 வந்துடுது. அப்போ மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, 10 அதிகாரம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வரியாக தான் இருக்கும். பாடல்கள் எல்லாமே நமக்கு ஒரு வரியாக தான் இருக்கும். இப்போ பாவகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வெண்பா அப்படின்றதான் நமக்கு ஏற்கனவே தெரியும். 15 கீழ்கணக்க நூல்கள் எல்லாமே வெண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வெண்பாவில் ஒரு வெண்பா ஏற்கனவே பார்த்தோம், குரல் வெண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருக்குறளுக்கு வெண்பாவில் ஒரு வகை தான் குரல் வெண்பா அப்படின்றது. அந்த குரலில் ஒரு வகை தான் இந்த குரல் தாளிசை அப்படின்றது. அப்போ இது என்ன பாவகை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப குரல் தாளிசை வெண்பா அப்படின்றதான். வெண்பா தான், வெண்பாவோட பிரிவு குரல் அப்படின்றது. 2 அடி வந்தால் நமக்கு குரல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு வகை தான் நமக்கு தாளிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இலக்கணம் படித்தா நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம இலக்கியம் முடிச்சுட்டு இலக்கணம் பார்க்குறப்ப உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இது முதுமொழி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுக்கான காரணம், இது மூத்தோர் சொல் அவ்வளோதான். முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல், அதாவது நல்ல கருத்துக்களை கூறுது, உலக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுது. மூத்தோர் சொல் பழமொழி மாதிரி, மூத்தோர் சொல் அப்படின்றதான் முதுமொழி அப்படின்றதுக்கான அர்த்தம். காஞ்சி அப்படின்ற ஒரு புறத்தினையின் துறைகளில் ஒன்று அப்படின்னாங்க. அதாவது புறத்தினை அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அகத்தினை எப்படி 7ோ அன்பின் அகத்தினை எப்படி 5ோ அதே மாதிரி நம்ம புறத்தினைகளும் படித்தோம். புறத்தினைகள் எத்தனை பார்த்தோம், புறநானூரில் பார்த்தோம். 12 புறத்தினைகள் இருக்குது. அந்த 12 புறத்தினைகளில் ஒரு திணை தான் என்னது, இந்த காஞ்சி திணை அப்படின்ற திணை. இந்த காஞ்சி திணை நமக்கு எதை பற்றி பாடும், நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியதான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த நூல் நமக்கு நிலையாமையை பற்றியும் பேசக்கூடியது, உலகில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடலாகவும் இது அமைஞ்சிருக்கு. நிலையாமை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போமே. அப்போ காஞ்சி வேறு ஏதோ ஒரு நூல் படிச்சிருக்கோமே, என்ன நூல் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன நூல் படிச்சிருக்கோம், மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு 10 பாட்டு நூலையும் நம்ம படிச்சிருக்கோம். 10 பாட்டில் என்ன பார்த்தோம், மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு நூலையும் நம்ம பார்த்தோம். அதுவும் நமக்கு நிலையாமையை பற்றி தான் சொல்லுவோம். அப்போ காஞ்சி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நமக்கு என்னதான் அது, ஒரு 10 பாட்டு நூல், சாரி காஞ்சி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நமக்கு அது நிலையாமையை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுவும் புறத்தினை தான். அந்த புறத்தினையோட துறையில் ஒன்று. இப்போ நம்ம எப்படி வெண்பால ஒரு வகை குரலோ, குரலால் எப்படி ஒரு வகை தாளிசையோ, அதே மாதிரி புறத்தினையில் ஒரு வகை காஞ்சி, அந்த காஞ்சியில் ஒரு வகை இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்றது. ஓகேவா? அடுத்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது கேட்பாங்க, உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பாடலுக்கும் ஒரு லைன் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நம்ம இதுக்கு இப்போ நான்மணி கிடிகைக்கு மணி போன்ற 4 கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திரிகடுகத்துக்கு மருந்தால் ஆன 3 பொருட்களால் ஆன, சாரி திரிகடுகம் என்ற மருந்தை போல இதுவும் நமக்கு மக்களுக்கு மனநோயை போக்குவதால் இது திரிகடுகம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இது நமக்கு உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது. அப்போ கேட்பாங்க, உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. எதுதான் நமக்கு, இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூல் தான். உலகியல் உண்மைகளை நமக்கு என்ன பண்ணுது, எடுத்து கூறுது. ஏன்னா நமக்கு நிலையாமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது இல்லையா. நிலையாமை அப்படின்றது உலகியல் உண்மை. நிலையாமை அப்படின்றது என்னதான், உலகியல் உண்மை. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்றது நமக்கு உலகத்தில் இருக்க உண்மை. ஆனால் அதை யாருமே என்ன பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். எல்லாருமே செல்வத்தை தேடி தான் போவோம், நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய ஒரு நூல் தான் என்னது இது. இது எப்படி ஈஸியாக போச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நிலையாமையை பற்றி சொல்லுது. அப்போ நிலையாமை அப்படின்றது உலகியல் உண்மை இல்லையா, அந்த உலகியல் உண்மையை பற்றி தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய நூல் இந்த மதுரை, சாரி முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூல் தான். ஓகேவா? அடுத்து இதனுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அறவுறக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. அறவுற கோவை, அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆசாரக்கோவைன்னு ஒன்று இருக்கும், அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? ஆசாரக்கோவை வேறு, அறவுறக்கோவை. ஆசாரக்கோவை நம்ம அடுத்து பார்ப்போம், இங்கே பார்ப்போம். அடுத்து அசாரக்கோவை அப்படின்றது ஒன்று பார்ப்போம், அதை நம்ம எதுவும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. அப்போ அறவுறக்கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது,
அறவுடைய கூற்று என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் நமக்கு இந்த முதுமொழி காஞ்சி தான். அப்போ அறம் அறத்தை பற்றி நமக்கு சொல்லுது, அறம் இங்கேயும் அறத்தை பற்றி சொல்லுது, ஆத்திச்சூடியும் நமக்கு அறக்கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான், அதனுடைய முன்னோடி அப்படின்றிருக்காங்க. அப்போ அதில் அறக்கருத்துக்கள் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ அறவுறக்கோவை வேறு, ஆசாரக்கோவை வேறு, ஆசாரக்கோவையும் நமக்கு அறநூல் தான், அதனால் குழப்பிக்கக்கூடாது ஓகேவா. முதுமொழி காஞ்சி தான் நமக்கு அறவுறக்கோவை என்றும் அறவுடைய கூற்று என்றும் ஆத்திச்சுடியின் முன்னோடி என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பத்து அதிகாரங்கள், பத்து அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த பத்து அதிகாரங்களோட பெயரும் நமக்கு பத்து பத்துன்னு தான் முடியும். நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், ஏற்கனவே இந்த ஐங்குறு நூறும் நமக்கு அப்படி தான் வரும், வேறு என்ன வரும், பதிற்று பத்து அப்படி தான் வரும். அப்போ இதே மாதிரி நமக்கு பத்து பத்துன்னு தான் ஒரு ஒரு பத்தும் ஒரு ஒரு அதிகாரத்தினுடைய பெயரும் பத்து பத்துன்னு முடியும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் பத்து சிறந்த பத்து, கடைசி பத்து தண்டா பத்து, இந்த ரெண்டு பத்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். முதல் பத்து சிறந்த பத்து, கடைசி பத்து தண்டா பத்துன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வேறு என்னென்ன பத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவு பத்து, பழியா பத்து, துவ்வா பத்து, அல்ல பத்து, இல்லை பத்து, பொய் பத்து, எளிய பத்து, நல்கூர்த்த பத்து, இந்த பத்துகள்லாம் நமக்கு இருக்குது. அப்போ மொத்தம் பத்து பத்துக்கள் நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ இதில் ஒரு ஒரு பத்துக்கும் எத்தனை பாடல்கள் இருக்கும் நமக்கு? ஒரு ஒரு பத்துக்கும் பத்து பாடல்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும். அப்போ மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்துடுது? நூறு பாடல்கள் வந்துடுது அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்துடுது ஓகேவா. அடுத்து ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று ஆரம்பிக்கும். இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இருக்கிற பாருங்க, ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மற்ற எல்லாமே நமக்கு வந்துடுது பாருங்கள். இது ஒன்று இருக்கிறது ஒரு பாடல், ரெண்டு இருக்கிறது ஒரு பாடல், மூன்று இருக்கிறது ஒரு பாடல், இது நமக்கு ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம் ஃபுல்லாக இது, புரிந்துங்களா உங்களுக்கு. நீங்கள் பாடல் அப்படின்னா அஞ்சு வரி இருக்கும், ஆறு வரி இருக்கும்னு நினச்சிக்கக்கூடாது. இந்த முதுமொழி காஞ்சியோட சிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சொன்னது மாதிரி என்ன தான் இருக்கும், ஒரு பாடல் ஒரே ஒரு வரி தான் இருக்கும், ஒரு பாடல் நமக்கு ஒரே ஒரு வரி தான் இருக்கும், முதல் வரி மட்டும் நமக்கு எப்பயுமே என்னதான் வரும், இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற கான்செப்ட் தான் வரும். என்ன அந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆறுகளி அப்படின்னா கடல், கடலால் சூழப்பட்ட உலகத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் நான் கூற வருவது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கடலால், இந்த கடலால் தான் இந்த உலகமே சூழப்பட்டிருக்கு, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கட்கெல்லாம் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு பாடல்லையும் ஒரு ஒரு கருத்து குறிப்பிடுறாங்க. ஒரு பாடல் நமக்கு ஒரே வரி தான், ஒரே வரியில் நமக்கு ஒரு கருத்து கூப்பிட்றாங்க ஓகேவா. ஒரே வரியில் ஒரு கருத்து வந்தால் அது நமக்கு என்னது, குரல் தாளிசை வெண்பா, இரண்டு வரி வந்துச்சுன்னா நமக்கு குரல் வெண்பா அப்படின்லாம் பார்த்தோம். அது இன்னும் நம்ம இலக்கணம் பார்க்குறப்ப நம்ம தெளிவாக பார்க்கலாம், இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து இதனுடைய யாப்பு அணி அப்படின்ற ஒன்றையும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில், குரல்வெண் செந்துரை அப்படின்ற ஒரு யாப்பு அணியினால் பாடப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அணி எத்தனை வகைப்படும் அப்படின்றலாம் நமக்கு தெரியும். நம்ம இலக்கணம் பார்க்குறப்ப அதையும் தெளிவாக பார்ப்போம். குரல்வெண் செந்துரை அப்படின்ற ஒரு யாப்பு அணி. இப்போ இது வரைக்கும் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களை எந்த ஒரு நூலுக்குமே என்ன பண்ணல, நம்ம அணி பார்க்கல, அணி இலக்கணம் எதுக்குமே பார்க்கல. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குரல்வெண் செந்துரை இருக்க ஒரே ஒரு அணி எதுக்கு மட்டும் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில், இதுக்கு மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ நமக்கு நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இவ்வளோ தான், இதை மட்டும் ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோமா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதுமொழி காஞ்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறநூல் அப்படின்றத பார்த்தோம். ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார், இவர் வேறு, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் வேறு. இவரது பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய பல உரை ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பிற்காலத்தில் மேற்கோள் காட்டி எழுதியிருக்காங்க. இவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்றது. மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது, என்ன கான்செப்டில் இருக்குது, பத்து அதிகாரம், பத்து அதிகாரம், ஒரு ஒரு அதிகாரத்திற்கும் எத்தனை பாடல்கள் நமக்கு, பத்து பாடல்கள். அப்போ எத்தனை பாடல்கள் இருக்குது, நூறு பாடல்கள் இருக்குது. ஒரு ஒரு பாடலும் நமக்கு எத்தனை வரி தான், ஒரே வரி தான், சிம்பிள் தான், ஒரு ஒரு பாடலும் நமக்கு ஒரே வரி தான். ஆனால் ஒரு ஒரு பத்துக்கும் முதலடி நமக்கு எப்படி தொடங்கும், ஆட்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தொடங்கும். ஒரு ஒரு பத்துடைய முதல் வரியும் நமக்கு எப்படி தொடங்கும், ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தொடங்கும். இதனுடைய பாவகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குரல் தாளிசை வெண்பா, நமக்கு பதினெண் கீழ்கணக்கில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இதுக்கு மட்டும் தான் வருது, குரல் தாளிசை வெண்பா அப்படின்றது. முதுமொழி அப்படின்னா நமக்கு மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது காஞ்சி எனும் புறத்திணைகளில் ஒன்று, காஞ்சி அப்படின்னா நமக்கு நிலையாமையை பற்றி பாடக்கூடியதான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏற்கனவே மதுரை காஞ்சியும் நம்ம பத்து பாட்டில் பார்த்துருப்போம். உலகியல் உண்மைகளை நமக்கு தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய நூல் இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூல் தான். இதனுடைய சிறப்பு பெயர்கள் அறவுறக்கோவை, அறவுடைய கூற்று, ஆத்திச்சூடியின் முன்னோடி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. மொத்தம் பத்து பத்துக்கள் இருக்கு, முதல் பத்து சிறந்த பத்து, கடைசி பத்து தண்டா பத்து. ஒவ்வொரு பத்தினுடைய முதலடியும் நமக்கு எப்படி தொடங்கும், ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். இப்போ இதுதான் முதல் பாடல், இது ரெண்டாவது பாடல், இது மூணாவது பாடல், எல்லா பாடலுமே நமக்கு ஒரு ஒரு இதுதான் இருக்கும். ஆனால் முதல்ல மட்டும் நமக்கு என்ன வந்துடும், எப்பயுமே இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்றது ஒரு வரி வந்துடும், அதுக்கப்புறம் தான் முதல் பாடல் தொடரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுதான் நமக்கு யாப்பணி. என்ன யாப்பணி, குரல்வெண் செந்துரை அப்படின்ற ஒரு யாப்பணினால் பாடப்பட்ட ஒரு நூல் அப்படின்றதான். அப்போ இதில் உள்ள ஒரு ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரே ஒரு பாடல் மட்டும் நம்ம பார்த்துருவோம்.
அப்போ முதுமொழி காஞ்சி நம்ம பார்த்துட்டோம். ஆசிரியர் பேர் என்ன பார்த்தோம்? மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றதும் பார்த்துட்டோம். மதுரை கூடலூர் கிழார், ஓகேவா? அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய பத்து சிறந்த பத்து, சிறந்த பத்துன்றது என்ன பத்து? முதல் பத்து அப்படின்றத பார்த்தோம். கடைசி பத்து என்ன பத்து? தண்டா பத்து அப்படின்றதான் கடைசி பத்து. இந்த முதல் பத்தை நமக்கு அப்படியே ஸ்கூல் புக்கில் கொடுத்துட்டாங்க, பழைய புக்கில். முதல் பத்தை நமக்கு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கூல் புக்கில் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ சிறந்த பத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது. சிறந்த பொருட்கள், சிறந்த ஒரு பத்து பொருட்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. சிறந்தது, இந்த உலகத்தில் சிறந்தது என்ன அப்படின்றத சொல்லு. நீ வேற ஏதோ ஒன்று விஷயம், நீ வேற ஏதோ ஒரு விஷயம் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருப்ப, அது அப்படி கிடையாது. நீ நினைக்கிறத விட சிறந்தது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு முன்னாடி சொல்லி அது சிறந்தது கிடையாது, வேற ஒன்று தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது நீ ஒரு விஷயத்தை சிறந்ததுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அது சிறந்தது கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், அதை விட சிறந்தது அதுதான் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காரு இந்த பாடலில் நமக்கு மதுரை கூடலூர் கிழார். இந்த அதிகாரத்தில் ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு வரி நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ஒரு பத்துடைய முதல் வரையும் எப்படி தான் தொடங்கும்? மார்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ன சொல்கிறாரு? கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. இந்த மக்களே, ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை. அப்போ ஒரு பாடல் முடிஞ்சிருச்சு. ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை. சிறந்தென்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறந்தது, ஓதலை விட சிறந்தது, விட சிறந்ததுன்னு சொல்லி ஆகும் போச்சு. இப்போ சிறந்தென்று அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதை விட சிறந்தது அப்படின்றதான் அர்த்தம். என்ன சொல்கிறாங்கன்னா, சிறந்தது, ஓதலில் சிறந்தது, ஒழுக்கமுடைமை அப்படின்னு இருக்காங்க. அறிஞர் பொருள் சைடில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதாவது ஓதல் அப்படின்னா அது படிக்கிறது, படிக்கிறதில் சிறந்தது என்னது? நமக்கு ஒழுக்கமாக வாழ்கிறது தான். நீ படிக்கிறவனும் நல்லா படித்து நீ இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, நீ ஒழுக்கமாக இருக்கணும். நமக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில், சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், படி 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 அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஒழுக்கமாக இரு அப்படின்றத நமக்கு பெருசாக யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல. ஓதலை விட நீ படிக்கணும், அப்படி படிக்கிறது தான் அந்த உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ கூட எல்லாருமே அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது சிறந்தது கிடையாது. இந்த உலகத்தில் எது தான் சிறந்தது? படிப்பை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்குது, என்னது? இது ஒழுக்கமாக வாழணும் அப்படின்றதான் முதல் பாடல். அடுத்து இப்போ என்ன மாதிரி பாடல் சொல்லியா, ஒரே வரியில் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போ இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிற்காலத்தில் ஒரே ஆசிரியர்கள் நமக்கு நிறையா அவரை பற்றி குறிப்பிட்றாங்க. அடுத்து இரண்டாவது வரி, காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு இருக்காங்க. காதல் அப்படின்னா அன்பு அப்படின்ற அர்த்தம். அன்பில் சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீ அன்பு காட்டு போனால் இருப்பதை விட பிறரால் போற்றப்படுபவனாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ எல்லாட்டையும் போய்ட்டு அன்பாக இருந்துட்டு ஒழுக்கம் கெட்டவனாக இருந்துட்டு அன்பாக இருந்த அப்படின்னா என்னது, அது ஒரு மேட்ரே கிடையாது. நீ அன்பாக இருக்கிறது வந்து இந்த உலகத்தில் பெரிய விஷயம் கிடையாது. எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறது விஷயமே கிடையாது. நீ மற்றவர்களால் போற்றப்படுபவராக நீ இருக்க வேண்டும் அப்படின்றதான் இங்கே பெற்றிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க, பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே பெரியது. பிறருக்கு அன்பு காட்டணும், நீ போய்ட்டு எல்லார்ட்டையும் போய்ட்டு அன்பு காட்டணும், எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. எதுவுமே பண்ணலனாலும் என்னவாக இருக்கிறதா போதும், பிறரால் போற்றப்படுபவனாக இருந்தால் போதும் அப்படின்றதான் அந்த பாடலுடைய அர்த்தம். பிறரால் போற்றப்படுபவனாக இரு, நீ அன்பு காட்டணும். அன்பு காட்டுறது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் எது நமக்கு? கண்ணஞ்சப்படுதல் தான் நமக்கு அதை விட முக்கியம். முன்னை பிறர் போற்றணும், அந்த மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பாடல், மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. ரொம்ப முக்கியமான லைனு, பிடித்த ஒரு லைன். மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. சிறந்தென்று சிறந்தது, மேதையை விட சிறந்தது. நீ மேதை அப்படின்னா என்னது? மேதை அப்படின்னா அறிவாளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ அறிவாளியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ படித்ததை மறக்காமல் இருந்தாலே போதும், அதுதான் கற்றது மறவாமை அப்படின்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? மேதையில் சிறந்தென்று, நீ அறிவாளியாக இருக்கணுன்றது சிறப்பு கிடையாது, அதை விட சிறந்த விஷயம் ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் கேளு, என்னது? நீ கற்றது மறவாமே இருக்கணும். நீ பொறுமையாக படித்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, படித்தது என்றைக்குமே மறக்கக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை அப்படின்றது. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, வன்மையில் சிறந்தென்று வாய்மையுடைமை அப்படின்னு இருக்காங்க. வன்மையில் சிறந்தென்று வாய்மையுடைமை. இப்போ வன்மை அப்படின்றது அந்த மூணு சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு கொடை ஈகை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிறருக்கு பொருள் கொடுப்பதை தான் நம்ம வன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீ உன்கிட்ட காசு நிறையா இருந்து, செல்வம் நிறையா இருந்து, நீ அதிகமாக கொடுக்கறத விட, நீ அடுத்து அதிகமாக உதவி பண்ணுறத விட, நீ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருப்ப, நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவிக்கிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட செல்வம் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவிக்கிட்டு இருக்கோம், நம்ம சிறந்த ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். அது சிறந்தது கிடையாது. நான் சொல்கிறேன் எது சிறந்ததுன்ற, எது சிறந்ததுனா வாய்மையுடையவனாக நீ இருப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நீ வாய்மையுடையவனா, உண்மை பேசுகிறவனா நீ இருக்கணும். நீ யாருக்கும் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது,
கொடுக்கலாம். ஆனால் அதை விட ஒரு விஷயம் சிறந்ததாக இருக்குது. என்னது? வாய்மையுடையவனாக இருக்கணும். நீ எந்த வழியில் பொருள் சேர்த்துருக்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீ திருட்டுத்தனமாக பொருள் சேர்த்துட்டு வந்து நீ இன்னொருத்தர் கொடுக்குற அப்படின்னா அது கிடையாது, தப்பு. படத்தில் வர மாதிரி அது பண்ணேன், எம்ஜிஆரே பண்ணார் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்மையில் சிறந்தது நீ ஈகை உடையவனாக இருக்கிறத விட எது சிறந்தது? நீ உண்மை உடையவனாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு சிறந்த விஷயம் அப்படின்றத நமக்கு நாலாவது பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. அஞ்சாவது பாடல் பார்த்தீங்கன்னா, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அப்படின்னு இருக்காங்க. இளமையை விட நீ வயசாகவே கூடாது, எனக்கு இளமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 25 வயசு 30 வயசுலேயே எல்லாருக்குமே சுகர் வந்துடுது. அது சிறந்தது கிடையாது. நீ இளமையாக இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறத விட நீ பிணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினை, அதுதான் சிறந்தது. உனக்கு 70 வயசு ஆனாலும் உனக்கு நோய் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது சிறந்தது. உனக்கு 30 வயசுலேயே எனக்கு சக்கரை வந்துருச்சு கால்ரா வந்துருச்சுன்னு படுத்துருந்தா அது வேஸ்ட்டு. அப்போ இளமையை விட சிறந்தது என்னது? பிணி இல்லாமல் இருப்பது தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து, நலனுடைமையின் நாணச்சிறந்தது அப்படின்ட்டு இருக்காங்க. நலனுடைமையின் நாணச்சிறந்தது, அழகாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னது? வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த உடலுடைய அழகு வந்து ஒரு சிறந்த அழகே கிடையாது. உலக உடலுடைய அழகு, உன்னை நீயே அழகுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அழகாக இருக்கிறது வந்து இந்த உடம்புடைய அழகு சிறந்தது கிடையாது. எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நாணம் அப்படின்ட்டு இருக்காங்க. வெக்கப்படணும், நீ நல்லா அழகாக இருந்துட்டு ஒருத்தர் செய்யக்கூடாத செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அது தப்பு இல்லையா? அது அப்படி என்ன சிறந்தது? பிறர் நாணத்தக்கது தான் நாணான் அப்படின்னு சொல்லி நம்ம திருக்குறளில் படிச்சிருக்கோம். பிறர் வெட்கப்படக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்க வெக்கப்படுறாங்க, இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நம்ம வெக்கப்படணும் அப்படின்றதான் அர்த்தம். அப்போ நீ அழகாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ணணும்? வெக்கப்படணும். வாழ்வில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்வதற்கு நீ வெக்கப்படணும். அந்த வெக்கம் இல்லை அப்படின்னா நீ வேஸ்ட்டு அப்படின்றது. அடுத்து, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அப்படின்றாங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, குலப்பெருமை பேசுவாங்க, ஜாதி பெருமை பேசுவாங்க, ஆனால் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. எங்கள் ஜாதி எங்கள் தலைவர் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குலப்பெருமை பேசுவாங்க. எங்கள் தாத்தா சுதந்திர போராட்டத்துக்காக போகிறனாரு, எங்கள் ஜாதிக்கார் சுதந்திர போராட்டத்துக்காக பேசுவார் அப்படின்ட்டு. ஆனால் இவனை போய் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு படுத்து கிடப்பாங்க. அப்போ அது பெருமை கிடையாது. நீ குலப்பெருமையை பேசுவதை விட எது சிறந்தது? நீ ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டுவதுதான் சிறந்தது. நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் எங்கள் குடும்பம் அப்படி இப்படி அப்படின்றது உனக்கு சிறப்பே கிடையாது. உனக்கு என்ன சிறப்பு? நீ ஒழுக்கமாக இருக்கிறது தான் உனக்கு சிறப்பு அப்படின்றதான். கற்பு அப்படின்றது இங்கே ஒழுக்கத்தை குறிக்கும். அடுத்தது, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அப்படின்ட்டு இருக்காங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல், நீ நல்லா நிறையா படிக்கணும் அப்படின்றத விட ஒரு சிறந்த விஷயம் இருக்குது. ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். கற்றலின், நீ நிறையா படிக்கிறத விட கற்றாரை வழிபடுதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உன்னுடைய குருவை நீ வழிபடுதல், வழிபடுதல் அப்படின்னா கையெடுத்து கும்பணும் அவசியம் கிடையாது, மதிப்பு கொடுக்கணும். குருவை என்ன பண்ணணும்? வழிபடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. குருவை கும்பிட கூசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு. அப்போ நீ படிக்கணும் அப்படின்றத விட உனக்கு முக்கியமான விஷயம் என்னது? உனக்கு சொல்லித்தரக்கூடிய குருவை நீ மரியாதையாக நடத்த வேண்டும், அவர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதான். நீ படிக்கிறத விட முக்கியம் எது? உன்னுடைய குருவுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதான். அடுத்த பாடல், செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று அப்படின்னு இருக்காங்க. இப்படி செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. அப்போ தமக்கு பகைவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த பகைவருக்கு நம்ம திரும்ப ஏதாச்சும் தப்பு செய்யாமல் அவனுக்கு நல்லது செய்யணும், அது சிறந்தது அப்படின்னு இருக்காங்க. பகைவருக்கு அவனை அடிச்சிட்டாண்டா அவனை அடிச்சே திருவோண்டா அப்படின்னு சொல்கிறது வந்து உனக்கு என்ன கிடையாது இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான அவர் வெட்கப்படும்படி என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு நன்மை செஞ்சா இவருக்கு போய் இவனுக்கு போய் இவனை போய் அடிச்சு விட்டமேடா அப்படின்ற மாதிரி அவர் வெட்கப்படணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்லது செய்யணும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒப்பாகமானா வேறு வழி இல்லை, நம்ம கேட்டு தான் ஆகணும். சிற்றாரை செருத்தலில் பகைவருக்கு துன்பம் விளைவிப்பதை விட அவருக்கு நன்மை செய்வது சிறந்தன்று. அவருக்கு என்ன பண்ணிடுவார், அவருக்கு தெரிந்திருவார் நம்மகிட்ட பகை இனிமேல் வேணாம் நம்ம நண்பராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். இப்போ இதுதான், உங்கள் பகைவருக்கும் நல்லதே செய்யுங்க அப்படின்றாங்க. அடுத்து, முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்றாங்க. முன் பெருகலின் பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் செல்வத்தை சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட, செல்வத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட, நீங்கள் சேர்த்த செல்வத்தை திரும்ப பின்னாடி விடாமல் இருந்தால் போதும் அப்படின்றதான். அது செல்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதோ அது எப்படியும் எடுத்துக்கலாம், நம்ம கல்வியையும் எடுத்துக்கலாம். நம்ம நிறையா படிக்கணும் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது வந்து சிறந்தது கிடையாது. நம்ம படித்ததை மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பின் சிறுகாமை, நம்ம முன்னாடி போகிறோமோ இல்லையோ நம்ம பின்னாடி போகாமல் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இந்த லெவலில் இருக்கேன், ஒரு லெசன் படித்தாலும் அந்த லெசனை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு அதை பின் சிறுகாமை திரும்ப பின்னாடி போகக்கூடாது, அது மறக்கிற அளவுக்கு போகக்கூடாது. நம்ம மறந்தாலும் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும், அந்த அளவுக்கு வச்சுக்கணும். அதான் முன் பெருகலின்
முன்னாடி அதிகமாக செல்வம் சேர்க்கணும். நான் 1 கோடி கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் 1 கோடி சம்பாதிக்க போகிறேன்னு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி 1 கோடி எடுக்காட்டி நீ பரவாயில்ல, அந்த 1 லட்ச ரூபாயை நீ இழக்காமல் இருக்கணும், அது சிறந்தது அப்படின்றதான் அந்த பாடலுடைய அர்த்தம். அப்போ நம்ம சிறந்த பத்துலேருந்து என்ன பண்ணுறோம், 10 பாடல் பார்த்துறோம், அதற்கான அர்த்தமும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மதுரை கூடலூர் பிள்ளாருடைய சிறப்பான ஒரு சிறந்த பத்தை பற்றி நம்ம பார்த்துறோம். இதில் ஒரு ஒரு வரியும் நமக்கு ஒரு ஒரு பாடல் தான். இதில் சொல்லி பார்க்குறப்ப ஆறுகளி உலகத்து என்று தொடங்கும் பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் நமக்கு இந்த முதுமொழி காஞ்சியில் உள்ள ஒரு ஒரு பத்துமே நமக்கு இந்த ஆறுகளி உலகத்து அப்படின்னு தான் சொல்லி தொடங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், முதுமொழி காஞ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நான்மணிக்கடிகையும் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வகுப்பில் ஆசாரக்கோவை அப்படின்றத பார்த்துட்டோம். அப்படின்னா நமக்கு 15 கீழ்கணக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நம்ம அது முடிச்சுட்டு 15 கீழ்கணக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக 100 தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிடுவோம், ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் அந்த வகுப்பில் சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டு ஒன்று போட்டு விட்றலாம். ஓகேவா, அப்போ அடுத்த வகுப்பில் நம்ம ஆசாரக்கோவையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.